அனைவருக்கும் வணக்கங்கள். 15 பிப்ரவரி 2023 தினமணி செய்திகள் பார்த்துடலாம். 6 மின் வாகன நகரங்கள், வாகன கொள்கையில் தமிழகம் இலக்கு. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றி வடிவமைக்கப்பட்ட மின் வாகன கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டார். இதில் சென்னை, மதுரை உட்பட்ட 6 நகரங்களை மின் வாகன நகரங்களாக மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொள்கையின் மூலமாக ₹50,000 கோடி முதலீடுகள் இருப்பதுடன் 1.50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மின் வாகன கொள்கை காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட மின் வாகன கொள்கையை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வழிகாட்டுதல் குழு மின் வாகன சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மின் வாகன தொழில் பூங்காக்கள் அமைத்தல், பிரத்யேகமாக மின் வாகன இணையதளம் உருவாக்குதல் போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி போன்ற நகரங்களை மின் வாகன நகரங்களாக மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். சில முக்கியமான தமிழ்நாட்டின் நகரங்களை பொறுத்தியும் மின்மயமாக்கம் செய்யாத மின் நகர வாகனங்களாக அமைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய அந்த கொள்கையில் வந்து குறிப்பிட்டிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. 6 முக்கியமான நகரங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 4 பெருந்தகையாளர்களுக்கு சிலைகளுடன் அரங்குகள், முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம், முன்னாள் எம்எல்ஏ கே வி பழனிசாமி உட்பட 4 பெருந்தகைகளுக்கு சிலைகளுடன் கூடிய அரங்குகள் அமைக்கப்படக்கூடிய பணிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா, வகையறிந்து தற்செய்து தற்காப்பம் ஆயும் பகைவர் கண் பட்ட செருக்கு. ஸோ பகை திறம் தெரிதல், செய்யும் வகையை தெரிந்து தன்னை வலுப்படுத்தி கொண்டு தற்காப்பு தேடிக்கொண்டால் பகைவரிடத்தில் ஏற்பட்ட செருக்கு தானாகவே அழியும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் 878வது திருக்குறளில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மின் வாகன கொள்கை 2023 தலைமைச் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலினுடன் தலைமைச் செயலாளர் வீர என்பு அவருடைய அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. பொது தேர்வுகளின் போது சாட் ஜிபிடி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகளின் போது மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான சாட் ஜிபிடி தேடுதளத்தை பயன்படுத்த சிபிஎஸ்சி மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தடை விதித்திருப்பதாக அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்காங்க. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுகளில் புதன்கிழமை முதல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவல்களை அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே தேர்வறைக்குள் கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களில் மாணவர் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது சாட் ஜிபிடி தேடுதலத்தை உள்ளடக்கி மின்னணு சாதனங்களையும் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறிவுறுத்தல்களையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சாட் ஜிபிடி இப்போ ஓப்பன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தால், அமெரிக்க நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு தேடுபொறி. ஸோ முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி இந்த தேடுபொறி வந்து இயங்குதுன்னு சொல்கிறாங்க. 6.40 லட்சம் கோடியில் 470 விமானங்களை வாங்குகிறது ஏர் இந்தியா. டாடா குடும்பத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 220 விமானங்களும், பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 250 விமானங்களையும் மொத்தம் 6.40 லட்சம் கோடியில் வாங்க உள்ளது. சர்வதேச அளவில் மிகப்பெரிய விமான கொள்முதலாக கருதப்படும் இந்த நடவடிக்கையின் மூலம் ஏர் இந்தியா நிறுவனம் புது பொலிவு அடையும்னு சொல்லியிருக்காங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது புதிய விமானங்கள் கொள்முதலுக்கான நடவடிக்கைகள் ஏர் இந்தியா மேற்கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்டோர் இடையே செவ்வாய்க்கிழமை காணொலி வாயிலாக ஏற்பட்ட பேச்சுவார்த்தை நிகழ்வில் டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் அவர்கள் இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறார்னு கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதன்முறையாக திடக்கழிவுகளில் இருந்து ஹைட்ரஜன், புனேயில் ₹430 கோடி ஆலை. இந்தியாவின் முதன்முறையாக திடக்கழிவுகளில் இருந்து ஹைட்ரஜன் எரிபொருள் தயாரிக்கும் திட்டம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக தி கிரீன் பில்லியன்ஸ் நிறுவனம் புனே மாநகராட்சியுடன் 30 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி அடுத்த ஆண்டிலிருந்து நாள்தோறும் 350 டன் திடக்கழிவுகளிலிருந்து கையாளப்படும். அந்த இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நாள்தோறும் 10 டன் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படும். இந்தியாவில் திடக்கழிவுகளிலிருந்து ஹைட்ரஜன் தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவது இதுவே முதன்முறையாகும். இது தொடர்பாக தி கிரீன் பில்லியன்ஸ் நிறுவனத்தின் அதிபர் பிரதீக் கனாகியா கூறுகையில், ₹350 கோடியில் நாளை நிறுவப்படும். உற்பத்தி செய்யப்படும் ஹைட்ரஜனை இருப்பு வைக்க ₹82 கோடியில் சேமிப்பகம் அமைக்கப்படும். புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் அனுசரிப்பு, பிரதமர் மோடி அஞ்சலி. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதி கடந்த 2019ஆம் ஆண்டில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் நினைவு தினம் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி தாக்குதல் வீரமரணம் அடைந்த 40 சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் போன்றவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நாட்டின் மிக நீண்ட விரைவுச்சாலை, டெல்லி மும்பை இடையே விரைவுச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. டெல்லி தௌசா லால்சோட் வரையிலான விரைவுச்சாலையின் முதல் கட்டத்தை பிரதமர் மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார். விரைவுச்சாலை முழுவதும் பயன்பாட்டுக்கு வந்தால் நாட்டின் மிக நீண்ட விரைவுச்சாலை என்ற பெருமை பெறும்.
அதன் சிறப்புகள் குறித்த ஒரு தொகுப்பு. ஸோ எந்த மாநிலங்கள்லாம் கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரம் மற்றும் ஹரியானா. இணைக்கக்கூடிய நகரங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் டு சூரத் வரைக்கும் இணைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக 246 கிலோமீட்டர், முதல் கட்டத்திற்கு ஆகக்கூடிய செலவே பார்த்தீங்கன்னா 10,400 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கையகப்படுத்தப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 ஹெக்டேர், 500,000 டன் எஃகு பயன்படுத்தியிருக்காங்க, 20,000 மரக்கன்றுகள் சாலையோரத்தில் நடப்பட்டிருக்கு. ஸோ சிறப்பு வசதிகள்னு இதில் பார்க்கும் பொழுது சாலையோர உணவகங்கள், உணவு பூங்காக்கள், எரிபொருள் நிலையங்கள், ஓட்டுநருக்கான ஓய்வு மையம், சரக்கு முனையங்கள் இதெல்லாம் அமைக்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ், அதாவது விரைவுச் செயலில் விபத்து ஏற்படும் நிலையில் காயமடைந்தவர்களை விரைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட உள்ளது. ஸோ விரைவுச் செயலில் விலங்குகள் எளிதில் கடப்பதற்காக வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்குங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு செய்திகளோடு தான் நாளைக்கு வேறொரு செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்கள்.